ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் ரகுவரன் பேசுகிறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஒர்க் அவுட் வந்து புஷ்அப்ஸ். நீங்கள் புஷ்அப்ஸுங்கிறத வந்து நார்மலாக வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட் இஸ் குட் ஃபார் ஹெல்த், புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கையில் எங்கள் அப்பா எனக்கு எப்படி என்ன சொல்லி வளர்த்தாருன்னா, அப்படியே நான் நம்பியார் பார்த்துருக்கேன். நம்பியார் வந்து தண்டலை எக்ஸசைஸ் தண்டா பண்ணுவார், அஞ்சியார் தண்டலை எக்ஸசைஸ் பண்ணுவார்னு சொல்லுவார். நான் புஷ்அப்ஸை பற்றி பேசினோன்னா, புஷ்அப்ஸ் வந்து த வெரி வெரி பேசிக் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ். உங்களுக்கு வந்து உங்களோட பாடியோடைய ஷேப்ஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்கள் பாடியோட ஷேப்ஸ்னால் உங்களோட நெக், உங்களுடைய ஷோல்டர், உங்களுடைய ஆர்ம்ஸ், உங்களுடைய ட்ரைசப்ஸ். ட்ரைசப்ஸ்னால் இந்த இடத்துல வர்றது ட்ரைசப்ஸ். அப்புறம் உங்களோட பைசப்ஸ், தென் உங்களுடைய ஃபோர் ஆர்ம்ஸ், இதெல்லாம் உங்களுடைய ஃபோர் ஆர்ம்ஸ், உங்களுடைய செஸ்ட், அப்புறம் உங்களுடைய பேக். ஸோ யூ வில் ஹாவ் உங்களுடைய பேக். இது எல்லாமே வந்து இந்த புஷ்அப்ஸை மட்டும் வச்சே வந்து உங்களால் பில்ட் பண்ண முடியும். இதில் இன்டைரக்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆக்டிவேட் ஆகிற மசில் எதுன்னா உங்களுடைய ஆப்ஸ். நீங்கள் புஷ்அப்ஸ் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டொமக் எக்ஸசைஸ், ஆப்ஸ் எக்ஸசைஸ், ஆர் அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணாமலே உங்களுக்கு வந்து உங்களுடைய வயிறு வந்து ஃப்ளாட் ஆகிடும். ஸோ செகண்ட் ஒர்க் அவுட் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, வி கோயிங் டு டாக் அபவுட் கணேஷா ஸ்குவாட்ஸ். ஸோ கணேஷா ஸ்குவாட்ஸுங்கிறத வந்து நம்ம தமிழில் சொல்லணும்னா தோப்புக்கரணம். ஸோ தோப்புக்கரணம், அது எதனால வந்து தோப்புக்கரணம் பெஸ்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன். இட் இஸ் ஃபார் யுவர் உங்களுடைய லோயர் பாடி. உங்களுடைய லோயர் பாடினா உங்களுடைய உங்களுடைய அப்டமன்லேருந்தே எடுத்துக்கலாம், நான் அதுக்கு வரேன். உங்களுடைய இடுப்பு, உங்களுடைய தொடை, உங்களுடைய கால், முட்டிக்கு கீழே இருக்கிற காஃப் மசில்ஸ், அப்புறம் உங்கள் பின்னாடி இருக்கிற பேக், அண்ட் தென் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க பின்தொடைகள், பின்தொடைகள், இது எல்லாத்துக்குமே வந்து தோப்புக்கரணம் போடுறது வந்து அப்சல்யூட் பெஸ்ட் எக்ஸசைஸ். இதை நான் ஏன் சொல்கிறேன், எதனால நான் தோப்புக்கரணத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் வெயிட்டட் ஸ்குவாட்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கேன். அதனுடைய பொசிஷனை வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கேன், ஹவு டு டூ எ பெஸ்ட் ஸ்குவாட். ஸோ ஷோல்டரில் வெயிட்டை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து பக்காவாக உட்கார்ந்து எந்திரிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். பட் நான் சொன்ன பாயிண்ட் மாதிரி தான், நீங்கள் பக்காவாக உட்கார்ந்து எந்திரிக்கணும், இல்லைன்னா உங்கள் ஸ்பைனுக்கு பிரச்சனை. ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணேன். நான் பேசிக்கலாகவே ரொம்ப சின்ன வயசுலேயே நான் அத்லெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டேட் லெவல் அத்லெட்டிக் காம்படிஷன்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நிறையா வார்ம் அப் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் என்றைக்குமே கூடயே இருந்ததுனால இந்த பாடி மூமெண்ட்ஸை பற்றி நிறையா நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தோப்புக்கரணம் போடையில் உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாடி வந்து ஒரு பேக்கேஜ், சிங்கிள் பேக்கேஜ் ஆகிடுது. சி, உங்களுக்கு வந்து மற்ற ஸ்குவாட்ஸ்லாம் நீங்கள் கையை இப்படி வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. லைக் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃப்ரண்ட் ஸ்குவாட் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வேண்டாங்க தோப்புக்கரணத்துக்கு, பிகாஸ் வெயிட்டை இப்படி வச்சுருப்பாங்க, வெயிட்டை வந்து ஷோல்டரில் வச்சு இப்படி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்படி உட்காந்து எந்திரிப்பாங்க. பட் நம்ம இங்கே கணேஷா ஸ்குவாட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இப்படி க்ராஸாக வச்சுக்கிறோம், இயரை வந்து இப்படி லாக் பண்ணிக்கிறோம், இயர் இப்படி லாக் பண்ணிக்கிறோம். இயரை இப்படி லாக் பண்ணியில் என்ன ஆகும்னா, நீங்கள் நேச்சுரலாக இந்த பாடி வந்து ஒரு சிங்கிள் பேக்கேஜாக மாறிடும் உங்களுக்கு. சி, திஸ் ஆல் எ சிங்கிள் பேக்கேஜ், திஸ் இஸ் அ சிங்கிள் பேக்கேஜ். என் நெக்கை வந்து நான் நினைக்கிற மாதிரிலாம் நெக் வந்து மூவ் ஆகாது, இட் இஸ் ஆல்வேஸ் இட் வில் கோ வித் மை பாடி. ஸோ இந்த இந்த பொசிஷனில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்குவாட் பண்ணல. ஸோ நீங்கள் உங்கள் ஷோல்டர் வித்துக்கு உங்கள் லெக்ஸை வச்சுக்கிறீங்க, வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்குவாட் பண்ணல, கீழே நல்லா ஸ்குவாட் பண்ணி இறங்கி எந்திரிக்கல, உங்களுக்கு உங்கள் பாடியுடைய வெயிட், ஃபுல் பேக்கேஜோட வெயிட் பர்ஃபெக்டான ஒரு ஒரு பொசிஷனிங்கில் போய் உங்கள் ரெண்டு காலுக்கு நடுவில் உங்கள் பாடி இறங்கும். இதை நீங்கள் எவ்வளோ பண்ணாலுமே உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸே இருக்காது. பட் ஜிம் ஒர்க் அவுட்ஸில் நம்ம பண்ண போகிற ஒரு ஒரு ஜிம் ஒர்க் அவுட்லேயும் இட் கம்ஸ் வித் ரொம்ப அட்டென்ஷன் டு டீட்டெயிலில் இருக்கணும், அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதனால நான் சஜஸ்ட் பண்ண போகிற ரெண்டாவது ஒர்க் அவுட் வந்து தோப்புக்கரணம். மூணாவது ஒர்க் அவுட் வந்து நான் சஜஸ்ட் பண்ண போகிறது வந்து யோகா புஷ்அப்ஸ். இந்த யோகா புஷ்அப்ஸை வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த யோகா புஷ்அப்ஸ்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா,
உங்களுடைய ஷோல்டர்ஸ் அண்ட் பேக், நீங்கள் வந்து நிறைய ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய ஸ்டிஃப்னஸ் உங்கள் ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த இந்த பொசிஷனை நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஷோல்டரில் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ யோகா புஷப்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட மசில்ஸ், ஷோல்டர் மசில்ஸ், உங்களுடைய பேக் மசில்ஸ் அண்ட் அகெயின் உங்களோட ஹிப் மசில்ஸ், இதுக்கு எல்லாமே ஒரு ஃபுல் கோஆர்டினேஷன் கிடைக்கும், ஒரு ஃபுல் கோஆர்டினேஷன். அந்த ஃபுல் கோஆர்டினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு புஷ்அப்ஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து கணேஷா ஸ்குவாட்ஸ் பண்ணுவோம், தோப்புக்கரணம், அடுத்தது வந்து நம்ம யோகா புஷ்அப்ஸ் பண்ணுவோம், அடுத்தது வந்து மறுபடியும் வந்து நம்ம தோப்புக்கரணம் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய ரெப்பிடேஷனில் நம்ம பண்ண போகிற நாலே நாலு ஒர்க் அவுட் இந்த 10 minutes. பட் அதுக்கப்புறம் உங்களுடைய காஃப் மசில்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஒரு தடவையும் வந்து நீங்கள் புஷ்அப்ஸை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த செட் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ண போகும்போது நீங்கள் வந்து இன்பிட்வீன் ஸ்லோ வாக்கிங் பண்ணணும். ஸ்லோ வாக்கிங்னா நல்லா உங்களோட பாதத்தை ஃபீல் பண்ணி வெறுங்கால தான் இருக்கணும், நீங்கள் வந்து ஷூ போட வேண்டிய தேவையில்லை. நம்ம ஷூ ஏன் போட வேண்டாங்கிறத பற்றியும் நம்ம இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம். நம்ம ஷூ போட தேவையில்லை, வெறுங்காலில் வந்து உங்கள் கட்ட விரல் எல்லாம் ஃபீல் பண்ணி நல்லா பாதத்தை நல்லா ஃபீல் பண்ணி நீங்கள் கேஷுவலாக நடங்க. ஒரு ஒரு செட்டுக்கு நடுவில் இப்படி நடந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேச்சுரலாக உங்களோட காஃப் மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து நீங்கள் இந்த ஒர்க் அவுட்லாம் ஃபினிஷ் பண்ணல, இந்த ஒர்க் அவுட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணல, இதுக்கு பதிலாக நான் சொல்கிற ஒரு மெத்தடில் கையை கரெக்டாக வச்சு யோகா மேட்டை சுருட்டினீங்கன்னா இட் வில் பிகம் யுவர் ஃபோர் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ஒர்க் அவுட்ஸ். ஹக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஆர்ம்ஸ் வச்சுக்கோங்க. வீடியோவில் எப்படி காட்டுறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஆர்ம்ஸ் வச்சுக்கோங்க. உங்களோட ஆள்கட்டி விரலும் உங்கள் தேர்ட் ஃபிங்கரும் சேர்த்து, தேர்ட் ஃபிங்கரையும் சேர்த்து உங்களோட காதை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட லெக்ஸை வந்து ஷோல்டர் பெத்துக்கு பைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட பாடி கீழே இறங்க மாதிரி கரெக்டான பொசிஷனில் இருக்கும். எங்கிருங்க இட்ஸ் த பெஸ்ட்டு ஸ்குவாட்டுங்க, பெஸ்டஸ்ட் ஸ்குவாட். இதே மாதிரி ஸ்குவாட் வந்து ஒரு 10 times பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் செட். நீங்கள் கீழே இறங்கையில் வந்து ப்ரீத் இன் பண்ணுங்கள், மேலே எழுந்திருக்கையில் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி. அப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஃபேட் போனும். ஸோ ஆஸ் பர் சயின்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் மூலமாக தான் ஃபேட் நிறையா பேர்ன் ஆகுது, அதாவது கார்பன் டை ஆக்சைட் நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஃபேட் வந்து பர்ன் ஆகுது. ஸோ வி ஆர் டூயிங் 10 repetitions ஆஃப் கணேஷா ஸ்குவாட்ஸ். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணி வாக் பண்ணிக்கோங்க. நல்லா பாதம் கீழே படுற மாதிரி நல்லா வச்சு வாக் பண்ணிக்கோங்க. தென் யூ வில் கோ ஃபார் புஷ்அப்ஸ், 10 push-ups. ஃபஸ்ட்டு உங்கள் பாடியை வந்து நல்லா பொசிஷன் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வஜ்ராசனம் பொசிஷனில் உட்காந்து பாடி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண முன்னாடி அப்போ தான் மைண்டும் பாடி காம் ஆகும், நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம மென்டலி ரெடியாகிறோம். ரிலாக்ஸ் பண்ணுறோம், ஆர்ம்ஸ் அண்ட் பாடி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரே லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஆர்ம்ஸ் வரைக்கும் ஒரே லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் புஷ்அப்ஸில் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் கையை அகலமாக வைங்க, அந்த புஷ்அப்ஸ் டைமண்ட் புஷ்அப்ஸ், மெர்க்குரி புஷ்அப்ஸ் நிறையா சொல்லுவாங்க. பட் வாட் ஐ வுட் ப்ரிஃபர் இஸ் உங்கள் ஆர்ம்ஸை வந்து உங்கள் பாடி கூட சேர்ந்து இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இட் வில் கிவ் யூ மேக்ஸிமம் இன்ஜுரி ஃப்ரீ ஃபுல் பொட்டன்ஷியல் ஒர்க் அவுட். கீழே இறங்கும்போது பார்த்துக்கோங்க நல்லா இந்த ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 90 degree பொசிஷனில் தான் இருக்கும். கீழே இறங்கும்போது 90 degree பொசிஷனில் தான் இருக்கும் ஆர்ம்ஸ். முடிஞ்சளவுக்கு ஃப்ரண்ட்டில் பாடியை முடிஞ்சளவுக்கு ஹெட்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பம்ப் கிடைக்கும். மேக்ஸிமம்
பெஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கும். புஷ்அப் கீழே போகிறோம், ஃபுல் பாடியும் வந்து மேலே வரணுங்க. நிறைய பேர் வந்து ஹிப்ஸை கீழே தொங்க விட்டு ஷோல்டர் மட்டும் மேலே கொண்டு வருவாங்க, அது வந்து அப்படிலாம் பண்ணவே கூடாது. திஸ் இஸ் த ஃபுல் புஷ்அப்ஸ், இஸ் த ப்ராப்பர் புஷ்அப். நீங்கள் வந்து புஷ்அப்னால் வந்து பாடி வந்து பிளேன் வந்து பர்ஃபெக்டான ஒரே லைனில் இருக்கணும், உங்கள் ஹிப்பும் சேர்ந்து மேலே ஏறணும், உங்கள் ஆர்ம்ஸை வந்து உங்கள் ஆர்ம்ஸ் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா தூங்கும். டென் போதும் வரும். நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம், ஸ்லோ வாக்கிங் பண்ணுறோம். பாருங்க, நம்ம இப்போ வரைக்கும் சோஃபார் நம்ம எக்ஸாக்ட்லி 4 மினிட்ஸ் தான் வந்திருக்கோம். 4 மினிட்ஸில் 2 ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணியாச்சு, 10 கணேஷா ஸ்குவாட்ஸ், 10 புஷ்அப்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லோ வாக்கிங் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பாடியில் இருக்க மைல்டு பம்ப் வந்து மைல்டாக இருக்கும், ஏன்னா 2 செட் பண்ணியிருக்கோம், ஸ்குவாட்ஸ் அண்ட் புஷ்அப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மறுபடியும் கணேஷா ஸ்குவாட்ஸ் பண்ணுறோம். ஸ்லோ வாக்கிங் பண்ணியில் கூட ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட் மறக்காதீங்க, நல்லா காலை பாதத்தை ஃபீல் பண்ணி நடங்க, அப்போ தான் உங்களோட எல்லா மசில்ஸும் நடக்கும், எல்லா மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும். நான் சொன்ன மாதிரி உங்களை ஹெல்ப் பண்ணுற பொசிஷன் வச்சுக்கோங்க. இங்கே கோயிங் ஃபார் த செகண்ட் செட் ஆஃப் கணேஷா ஸ்குவாட்ஸ், தொப்பு கரணம், ஷோல்டர் பெத்தில் லெக்ஸை வைடாக வச்சுக்கோங்க. கோ ஃபுல் டவுன் அப், கோ டவுன் அண்ட் அப், ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் மட்டும் உங்கள் மசில்ஸில் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே தேவை, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பாடி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வச்சிருக்க பொசிஷன் அப்படி, இட்ஸ் அ ஹைலி எவால்வ்ட் ஆன்ஷியன்ட் பொசிஷன். நார்மல் ஸ்குவாட்ஸ் பண்ணல ரொம்ப பத்திரமா பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ஸ்பைன் இல்லைன்னா வந்து ஸ்பைனுக்கு ரொம்ப இம்பாக்ட் அதிகம் நார்மல் ஸ்குவாட்ஸ் பண்ணல. நான் இதை வந்து எனக்கே ஜஸ்ட் ட்ரை பண்ணேன், ரொம்ப வருஷம் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், இதை ட்ரை left out with one set of yoga push-ups. arms are positioning பண்ணிடுங்க பெர்ஃபெக்ட்டா, நான் எனக்கு ஏத்த மாதிரி பொசிஷன் பண்ணுறேன், என் ஷோல்டரையும் என் ஷோல்டர் வித்துக்கு ஸ்ட்ரைட்டாக ஆர்ம்ஸ் இருக்கு, பாடியோட ஆர்ம்ஸை க்ளோஸாக பாடியோட கிட்ட வச்சுக்கிட்டேன். எகெயின் நான் புஷிங் ஆர் பேக்கை நல்லா புஷ் பண்ணுங்கள், யோகா புஷ்அப் பண்ணல, எகெயின் நார்மலாக வந்து கீழே போயிட்டு மறுபடியும் பேக்கை புஷ் பண்ணுங்கள், பேக்கை புஷ் பண்ணுங்கள், எகெயின் எஸ் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர் செம்ம ரிலாக்ஸேஷன் ஆகும். எகெயின் கம் டவுன், பேக்கை புஷ் பண்ணுங்கள், பேக்கை புஷ் பண்ணுங்கள், எக்ஸாக்ட்லி down back up push பண்ணு அவ்வளவுதான். see arms to shoulder வேற லெவல் ஸ்ட்ரெச்சிங். ஐடி ல வர்க் பண்றவங்க, பேங்க் வர்க் பண்றவங்க, நிறைய நேரம் கம்ப்யூட்டர்ல இருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு ரெமிடிங்க, இட்ஸ் எ சொல்யூஷன். இந்த யோகா புஷ்அப்ஸ் பண்ணி தான் வந்து மீராபாய் சானு வந்து ஒலிம்பிக்ல சில்வர் மெடல் வாங்கினாங்க. ஐ மீன் தட்ஸ் எ ஃபேக்ட், அதை பத்தி நான் கூட நான் வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் போடுவேன், the yoga push-ups are highlights pathi naam pesuvaen. So now for now go down
புஷ் யுவர் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ் தான் இருக்கு நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி. கோ டவுன் புஷ் அப். வெளியோ அங்கே தான் நிறையா ஃபேட் எடுத்து போனாலும் எகெயின் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்து ஒரு வாயுவாக கன்வெர்ட் ஆகி தான் நம்மளோட கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போடும். ஃபேட் வந்து மேக்ஸிமம் வந்து ஏராக தான் போனால் வெளியே போடும். ஸ்வெட்டாக வருதுன்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் அ ஸ்மால் போர்ஷன் தான் ஸ்வெட்டாக வெளியே வரும். மோஸ்ட் ஆஃப் த ஃபேட் கம்ஸ் அவுட் அஸ் கார்பன் டை ஆக்சைட். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 4 arms ஒர்க் அவுட். யோகா மேட் எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக ஆர்ம்ஸ் க்ளோஸராக வச்சுக்கிட்டு ரோல் பண்ணுங்கள். அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 arms ஆக்டிவேஷன் ஆகும். பாருங்களே ரிலாக்ஸாக அவ்வளோதான். சூப்பராக ரோல் பண்ணுங்கன்னா 4 arms ஆக்டிவேட் ஆகும். 4 arm muscles will be look at the 4 arm muscles அது பம்ப் ஆகிடும். இவ்வளோ தாங்க 10 minutes எக்ஸாக்ட்லி 10 minutes. டென் மினிட்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் கிடைச்ச இந்த பம்ப், ஸ்மால் பம்ப், த ஃபீலிங் இஸ் சோ கிரேட்.